வெல்கம் பேக் டு தலைவி கிச்சன். நம்ம தலைவி கிச்சனில் வந்து வார வாரம் ஒரு ஹெல்த் டிப்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு கீரையை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த கீரையோட பேர் என்னென்னா அகத்தி கீரை. அகத்தி கீரையை வந்து மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது என்னென்ன சாப்பிட்டோம் நமக்கு என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்பு, இது அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீட்டிலங்க அந்த பெரியவங்க இருந்த காலத்தில் வந்து மாதத்தில் ரெண்டு முறை வந்து அகத்தி கீரையை வந்து சாப்பாட்டில் உணவில் எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு வந்து அந்த அகத்தி கீரையில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்ன, அகத்தி கீரை வந்து கசப்பாக இருக்குது, துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தி கீரை என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து ஒதுக்கிடுவோம். ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து பல சுவைகளோடு வந்து கசப்பு சுவையும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. நமக்கு இந்த கசப்பு சுவை வந்து உடம்புக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அகத்தி கீரை மட்டும் கிடையாதுங்க, அகத்தி கீரையில் இருக்கக்கூடிய வேர்கள், பூக்கள், விதைகள் எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணங்களை கொண்டது. அதே போல் அகத்தி கீரை நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அது என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? புரதச்சத்து, மாவுச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் வந்து இந்த அகத்தி கீரையில் இருக்குதுங்க. அகத்தி கீரையை யா யா சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்துருவோங்க. இந்த அகத்தி கீரையை சித்த மருத்துவம் எடுத்துக்கிறவங்க வந்து அகத்தி கீரையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு அகத்தி கீரையை எடுக்கவே கூடாதுங்க. வயிறு புண்ணு இருக்கிறவங்க வந்து அகத்திக்கு தாரம் ஆனால் வந்து மாதத்தில் இரண்டு முறை எடுத்துக்கலாம், இல்லாட்டினா மூன்று முறை எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர் காலத்தில் பழமொழியை நமக்கு சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அது வந்து இந்த பழமொழி இந்த கீரைக்கு பொருந்துங்க. சரிங்க, இந்த அகத்தி கீரை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல எந்தெந்த உறுப்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறத பார்க்கலாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுரையீரல் வந்து நம்மளோட சுவாசத்தன்மையை வந்து நமக்கு அந்த சுவாசத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து போக்குறதுக்கு இந்த அகத்தி கீரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து இந்த அகத்தி கீரை சாப்பிடும்போது சரியாகுதுங்க. உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்கள், இறப்பையில் இருக்கக்கூடிய புண்கள், சிறுகுடலில் இருக்கக்கூடிய புண்கள், அதே போல் மலங்குடலையும் சுத்தம் செய்ய வந்து இந்த கீரை வந்து பயன்படுதுங்க. சிறுநீர் கடுப்பு பிரச்சனையும் இந்த அகத்தி கீரை சாப்பிடும்போது நமக்கு சரி செய்யுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து சீராக்குங்க. இந்த அகத்தி கீரையிலேருந்து கிடைக்கக்கூடிய பூக்கள் இருக்குது பாருங்களேங்க, அந்த பூக்களை வந்து நல்ல நிழல் காய்ச்சலை வந்து காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுக்கிறணுங்க. அந்த பவுடரை வந்து டெய்லி காலையில் வந்து ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து அந்த பவுடரை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்து சரியாகுதுங்க. வயிற்றில் கூடிய எரிச்சல், வயிற்று வலிகள் எல்லாமே வந்து அந்த அகத்தி கீரை பூவுக்கு சரியாகுதுங்க. இந்த அகத்தி கீரை எப்படி சமைச்சு சாப்பிடணுங்கிறத நான் சொல்கிறேங்க. அகத்தி கீரையை வந்து சூப்பாகவும் செஞ்சு குடிக்கலாம், அதே போல் எப்பயும் வந்து நான் கீரையாகவும் சமைச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ நான் அகத்தி கீரையை வந்து சூப்பு செய்கிறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அகத்தி கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு அரை தக்காளி, பத்து சின்ன வெங்காயம், சிறிதளவு சீரகம், சிறிதளவு மஞ்சப்பொடி, இதையெல்லாம் போட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அந்த கீரையை வந்து கொதிக்க விட்டுருங்க. வேணும்னா கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கீரைக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கீரை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த சாறு வந்து கொல குளன்னு வர அளவு கொதிக்க விடுங்க. இப்போ அந்த சாறு வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வெறும் வயிற்றில் டெய்லி காலையில் குடிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அகத்தி கீரையை சூப்பை செஞ்சு பாருங்கள். சில குறிப்புகள் சொல்கிறேங்க நான். அகத்தி கீரையை வந்து மாதத்தில் வந்து இருமுறை எடுத்துக்கலாங்க. அகத்தி கீரையை வந்து இறைச்சி சாப்பிட்ற அன்னைக்கு நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க. இந்த வார்த்தையை வந்து மறந்துடாதீங்க. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இந்த சூப்பை வந்து தாராளமாக குடிக்கலாங்க. நான் சொன்ன இந்த சூப்பை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே இப்போ நான் சொன்ன ஹெல்த் டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. என் சேனல் நேம் வந்து தலைவி கிச்சன்.